ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃப்ரெஷ் ஃபீட். ஸோ இன்றைக்கி நம்மளோட சேனலில் நம்ம நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் தோசைக்கல் வந்து வச்சுருப்போம். அதுவும் இரும்பில் சாப்பிட்றதா ரொம்பவே நல்லது. தோசை ஊற்றி அந்த மாதிரி இரும்புக்கல் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மீன் வறுத்தாலோ இல்லை ஏதோ ஒன்று நம்ம வறுத்துட்டு அதுக்கப்புறம் யூஸ் பண்ணும்போது வராமல் தோசை அப்படியே ஃபுல்லாக ஒட்டிடும். அந்த மாதிரி இல்லாமல் நிறைய பேருக்கு வந்து தோசைக்கல்லில் தோசை வந்து ஒட்டிட்டு ஒரு மாதிரி பிஞ்சு பிஞ்சு வந்துடும். அதெல்லாம் இல்லாமல் எப்படி வந்து பார்த்திங்கன்னா நம்ம இரும்பு தோசைக்கல்லையே நான்ஸ்டிக் தோசைக்கல் மாதிரி பழக்கலாம் அப்படின்றத வந்து பார்க்க போகிறோம். அதுக்கு நம்ம ஒரே ஒரு பொருள் தான் நம்ம வச்சு பண்ண போகிறோம். இந்த மாதிரி தோசை வந்து பிஞ்சிலாம் வராமல் நல்லா நான்ஸ்டிக்கில் ஊற்றுற மாதிரி அப்படியே நல்லா மெலிசாக ஊற்றினாலும் சூப்பராக நமக்கு வந்து வரும். இதுக்காண்டி நிறைய பேர் என்ன பண்ணுவோம் அப்படின்னா தோசை ஊற்றுறதுக்கு முன்னாடி அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபோக் ஸ்பூனில் எதோ ஒன்றில் வெங்காயம் பெரிய வெங்காயத்தை வந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா தொட்டுட்டு நம்ம வந்து தேய்ச்சிட்டு அப்புறமா நம்ம தோசை ஊற்றுவோம். அந்த மாதிரி நம்ம ஊற்றுவோம், ஊற்றினாலும் நம்மளுக்கு வரும். ஒரு சிலர் முட்டை வந்து வெஜ்ஜாக இருக்கவங்க வந்து முட்டை யூஸ் பண்ண மாட்டோம், நான்வெஜ் இருக்கவங்க முட்டை வந்து உடச்சி ஊற்றியும் நம்ம யூஸ் பண்ணுவோம். இதெல்லாம் நம்ம வந்து அப்பப்போ நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். ஆனால் நம்ம இன்றைக்கி ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய பொருள் வந்து பார்த்திங்கன்னா வெஜ்ஜாக இருக்கவங்களுக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும், நான்வெஜ்ஜாக இருக்கவங்களுக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நம்ம முட்டை வெங்காயம் அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அன்னைக்கு மட்டும் ஒரு ரெண்டு நாளுக்கு அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி கெட்டு போயிடும். இன்றைக்கி நம்ம இந்த சேர்த்துருக்கக்கூடிய இந்த புளியும் உப்பும் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 1.5 மாதம் 2 மாதம் ஆனாலும் கெட்டே போகாது. அது ரெண்டையும் இந்த மாதிரி ஒரு ஒயிட் துணியோ இல்லை ஏதாவது ஒரு காட்டன் துணியில் போட்டு நீங்கள் முடிஞ்சு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு 2 மாதம் வரைக்குமே வந்து கெட்டே போகாது. நீங்கள் எப்போல்லாம் தோசை ஊற்றுறீங்களோ அதுக்கு முன்னாடி தோசை தவால இது இந்த மாதிரி லேசாக வந்து தேய்ச்சி எடுத்துகிட்டு நீங்கள் தோசை ஊற்றுனீங்கன்னா நான்ஸ்டிக்கில் வர மாதிரி உங்களுக்கு சூப்பராக வந்து பார்த்திங்கன்னா தோசை ஒட்டாமல் கிளியாமல் அழகாக வந்து வரும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஒரு ரப்பர் பேண்ட் போட்டு மூட்டை மாதிரி கட்டி நீங்கள் அப்படியே வச்சுக்கலாம். இப்போ நம்ம தோசை ஊற்றி உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ நமக்கு பிய்யாமல் சூப்பராக வந்து வரும். இந்த மாதிரி நீங்கள் மீன் வறுத்தா என்ன வறுத்தாலும் வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் இந்த மெத்தட்லேயே கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம். உங்களுக்கு தோசை வந்து சூப்பராக வந்து ஒட்டாமல் வரும் சூப்பராக. இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு தோசை தவை வச்சாச்சு. தோசை தவவும் நல்லா காஞ்சிடுச்சு. இப்போ இதில் நம்ம வந்து தோசை ஊற்றிக்கலாம். ஃபஸ்ட்டு அதுக்கு முன்னாடி நம்ம சொல்லியிருந்தோம் இல்லைங்களா அந்த இதை தான் ப்ரிப்பேர் பண்ணுறோம். லைட்டாக வந்து ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு நெய் இல்லைனா எண்ணெய் ஏதோ ஒன்று சேர்த்துட்டு நல்லா அந்த மூட்டை மாதிரி கட்டி வச்சுருக்கக்கூடிய அந்த புளியும் உப்பையும் சேர்த்து நல்லா வந்து ஃபுல்லாக வந்து படுற மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி தேய்ச்சி விட்டுருங்க அழுத்தம் கொடுத்து. இந்த மாதிரி நீங்கள் பண்ணிவிட்டு அப்புறமா தோசை ஊற்றும் போது நமக்கு நல்லா வந்து பார்த்திங்கன்னா தோசை வந்து வரும். ஸோ நம்ம வந்து வெறும் புளி வச்சு கூட பண்ணலாம், கெட்டு போகாமல் இருக்கணும் 2 மாதம் வரைக்கும் அப்படின்றதுக்காண்டி நான் வந்து உப்பையும் வந்து சேர்த்துக்கிறேன். ரெண்டுமே ஜாயிண்ட் ஆகும்போது 2 மாதம் அளவு கூட கெட்டே போகாது. இந்த மெத்தட் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நான் வந்து உங்களுக்கு ரொம்பவே மெலிசாக பேப்பர் மாதிரி தான் ஊற்றி காமிக்கிறேன். ரொம்ப ரொம்ப வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது. எவ்வளோ வந்து புது தோசைக்கல் நீங்கள் வாங்கினா கூட இந்த மெத்தடில் நீங்கள் வந்து முட்டையோ வெங்காயம் எதுவுமே இல்லாமல் இந்த ஒரே ஒரு புளியை வச்சே நீங்கள் சூப்பராக வந்து பார்த்திங்கன்னா தோசைக்கல் வந்து பழக்கிக்கலாம். ஒவ்வொரு தோசைக்குமே நீங்கள் இப்படி தேய்க்கணும்னு கிடையாது. ஒரு 3-4 தோசை ஊற்றிட்டு அதுக்கப்புறமா கூட 3 தோசைக்கு 1 வாட்டி 3 தோசைக்கு 1 வாட்டி கூட நீங்கள் தேய்ச்சி எடுத்துக்கலாம். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம தோசையும் நல்லா வெந்துருச்சு. ஸோ நான் எடுக்கும் போதே உங்களுக்கே தெரியும், பார்த்தாலே எவ்வளோ சூப்பராக நமக்கு பேப்பர் மாதிரி ஊற்றிருக்கக்கூடிய தோசை கொஞ்சம் கூட பேனில் அந்த தோசைக்கல்ல ஒட்டாமல் அழகாக நமக்கு எடுத்துகிட்டு வந்துடுச்சு. ஸோ இந்த மெத்தட் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது, ட்ரை பண்ணி பாருங்கள். நான் வந்து இன்றைக்கி கோதுமை தோசையில் ஊற்றிருக்கனால உங்களுக்கு கலர் அப்படி தெரியுது. ஸோ எப்போவுமே நம்ம வீட்டில் குழந்தைங்க நம்மளாகட்டும் தோசை வந்து ஊற்றும் போது வெறும் மாவில் நமக்கு எந்த ஒரு சத்துமே கிடையாது, உளுந்து அரிசி மாவில். அது கூட நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா முருங்கைக்கீரையை வந்து பொடியாக செஞ்சு நீங்கள் வந்து செஞ்சுக்கலாம். ஒரு சில குழந்தைங்க இல்லை நம்மளே பெரியவங்களாகட்டுமே முருங்கைக்கீரை சாப்பிட மாட்டோம். அந்த மாதிரி டைமில் நீங்கள் இந்த மாதிரி ஊத்தப்ப மாதிரி ஊற்றிட்டு அதுக்கு மேலே முருங்கைக்கீரையை நல்லா நிழல்லே வந்து பார்த்திங்கன்னா காத்தோட்டமாக காஞ்சதுக்கப்புறமா நல்லா மொறுமொறுன்னு ஆகிடும். வெயிலில் வந்து காய வைக்காதீங்க, நிழல்லே வந்து காய வைங்க. காய வச்சு அதை நான் இந்த மாதிரி பொடியாக அரிச்சு எடுத்துருக்கேன் மிக்சியில். அந்த பொடியை இந்த மாதிரி மேலே தூவிட்டு நீங்கள் வந்து குழந்தைங்களுக்கு கொடுத்தீங்க அப்படின்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும், உடம்புக்கு சத்துமே நல்லா வந்து சேரும். கீரைலாம் சாப்பிடாத குழந்தைங்களுக்கு நீங்கள் எந்த வகையான கீரையாக இருந்தாலும் இதே மாதிரி நீங்கள் காய வச்சு பொடி செஞ்சு அதை நீங்கள் கொடுக்கும்போது உங்கள் குழந்தைங்களும் டேஸ்ட்டுமே நல்லாயிருக்கும். இதை நீங்கள் மாவுலேயே அப்படியே கூட கலக்கலாம். அப்போதைக்கு நீங்கள் தேவைப்பட்டுருச்சுன்னா 2 ஒரு 10 தோசைக்கு உள்ள மாவுக்கு நீங்கள் கலந்துக்கலாம். மொத்தமாக இருக்க மாவில் கலக்க வேண்டாம், ஒரு மாதிரி ஸ்மெல் வந்துடும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ப்ரோட்டீனாக வந்து தோசையை நீங்கள் ஊற்றி கொடுக்கும்போது விரும்பியும் சாப்பிடுவாங்க, அது மூலமா உங்களுக்கு சத்துமே கிடச்சிரும். ஸோ கீரைலாம் சாப்பிடாத குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி நீங்கள் கீரை கேரட் எதாக இருந்தாலும் இந்த மாதிரி பொடிச்சு நீங்கள் பண்ணிக்கலாம். இப்போ தோசை ஊற்றினதுக்கப்புறமா அதுக்கு அந்த இதுக்காக உள்ளே அந்த ஒரு ஜாடி இந்த மாதிரி ஜாடியில் தான் நீங்கள் போடணும். அது கடியில் உப்பு வந்து சேர்த்துட்டு அது உள்ளே நீங்கள் போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். உங்ககிட்ட ஜாடி இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து
சில்வர் பாத்திரத்தில் கூட நீங்கள் போட்டு ஸ்டோர் பண்ணிக்கலாம். நம்ம சேனலில் இது போல் நிறைய வீடியோவும் நாம் வந்து ஷேர் பண்ணியிருக்கோம், பார்க்கலாம் போய் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, நாளைக்கு இது போன்ற சூப்பரான வீடியோ உங்களை நான் சந்திக்கிறேன். தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.